சரி மன்னர்களே, இன்று நாம் வந்து இடமதிப்பிற்கு ஏற்பவோ இலக்க மதிப்பிற்கு ஏற்பவோ எண்களை எப்படி பிரித்து எழுதுவது என்று பார்ப்போம். சரிங்களா? முதல்ல இங்கு கொடுக்கப்பட்ட எண்ணெய் என்ன என்று பார்ப்போம். இந்த எண்ணெய் வந்து சொல்வதற்கு முன்பாக இது எத்தனை இலக்கம் உள்ள எண்ணெய்? 1, 2, 3, 4, 5, 6. 6 இலக்கம்னா அது 100,000 இருக்கும். சரியா? அப்படி என்றால் முதல்ல இந்த 3 நம்பர் முதல்ல சொல்லணும். இது என்ன நம்பரு? 600 என்னது? 94. அப்ப ரத்து சொன்னமா இல்லையா? அதான் 694,000. சொல்லுங்க, 600 694,578. இந்த எண்ணை இடமதிப்பிற்கு ஏற்ப பிரிக்கிறோம். இடமதிப்பு என்றால் கடந்த பாடல்களில் பார்த்தோம், எழுத்தில் தான் எழுத முடியும். ஒரு இடத்தின் பெயரை எழுத்தால் தான் எழுத முடியும். தோட்டம், தோயிட்டாயும், தெலோ இன்தான், TELE யூ அப்படின்னு மலையாளியோ அது தெலோ இன்தான் என்று எழுத முடியும். சரியா? ஓகே, இப்போ இந்த கொடுக்கப்பட்ட எண்ணை இடமதிப்பிற்கு ஏற்ப பிரிக்க போகிறோம் முதல்ல. சரியா? ஓகே, அப்போ பின்னாடி தான் வரணும். ஏன்னா நம்ம 1, 10, 100 படித்தோம். சரி, இதுல என்ன இருக்கு? இது என்னது? 8. இதுல இடமதிப்பு என்னது? 1. 1னா அடுத்து என்ன வரும் இடமதிப்பு? 10. இந்த 7ன் இடமதிப்பு என்னது? 10. அடுத்து 1, 10, அடுத்து என்ன வரும்? 100. 5ன் இடமதிப்பு என்னது? 100. 100க்கு அடுத்து என்ன வரும்? 1000. 4ன் இடமதிப்பு 1000. சரியா? 4ன் இடமதிப்பு 1000. 1000க்கு அடுத்து என்ன வரும்? 9ன் இடமதிப்பு 10,000. வெரி குட். ஓகே, அப்ப இந்த 6ன் இடமதிப்பு 100,000. இல்ல இது சிக்கல் இருக்க மிக சுலபமாக சொல்லியிருக்கிற உங்க கணித புத்தகத்தை நீங்க வந்து இந்த எண்ணை எழுதி இந்த கோடுலாம் போடும்பொழுது இன்னும் கொஞ்சம் நேராக இருக்கும். சரியா? சார் வந்து வெண்பலகில் இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். இந்த கொடுக்கப்பட்ட எந்த எண்ணாக இருந்தாலும் சரி, மில்லியன் வரை இருந்தாலும் சரி, இதே போன்று எழுதிட்டு அதே மாதிரி தான் வரும். 1, 10 என்னது? 100,000 முடிந்துதான் மில்லியன் வரும். சரியா? 100,000 முடிந்து மில்லியன் வரும். நீங்கள் அடுத்த பாட வழியில் மில்லியன் வரைக்கும் பார்ப்போம். சரிங்களா? இதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இங்கு கொடுக்கப்பட்ட எண்ணை இதே போன்று இடமதிப்பிற்கு ஏற்ப பிரித்து எழுத வேண்டும். சரிங்களா? இங்க ஒரு எண்ணு கொடுத்துருக்கு. இது என்ன எண்ணா இருக்கும்? இது என்ன எப்படி சொல்றது? நான் முதல்ல சொன்னேன், முதல்ல இந்த 3 எண்ணை முதல்ல சொல்லிட்டேன். அதற்கு முன்பதாக செக் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. 6 இலக்கம் கொண்டால் 100,000 என்று அர்த்தம். அப்ப இந்த 3 மூலம் பார்ப்போம். இது என்ன நம்பரு? 567,000 போயிடணும். அப்ப இது 7,000 வரும். பின்னாடி 3 இடம் நம்பர் இருக்கு. அப்ப 567,432. மறுபடியும் 567,432. இடமதிப்பிற்கு ஏற்ப எப்படி எண்ணை பிரித்தது என்று பார்த்தோம். இப்போது இலக்க மதிப்பிற்கு ஏற்ப எப்படி எண்ணை கொடுக்கப்படும் எண்ணை பிரித்து எழுது என்பதை பார்க்க இருக்கின்றோம்.